டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நாம் பால் காய்ச்சும் போது பாத்திரத்து மேலே மூடி வச்சு காய்ச்சினோம்னா சீக்கிரமாகவே பால் சூடாயிடும். அப்புறம் காலியான பேக்கெட்டை சும்மா வாஷ் பண்ணி வெளியே காய வச்சு அதை நம்ம கவரில் சேவ் பண்ணி பேப்பர் வாங்குறவங்கக்கிட்ட நாம் அதை வித்துடலாங்க. செகண்டு, பேக்கெட்டில் இருக்கிற எண்ணெயை கண்டெய்னரில் காலி பண்ணி அதை கட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் போது அதை க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அதனால் பிசைஞ்சோம்னா அதில் இருக்கிற எல்லா எண்ணெயும் அந்த மாவில் ஒட்டி மாவும் சூப்பராகிடும், அண்டு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. ஷாம்பு பாட்டிலில் வாங்குறத விட பேக்கெட்டில் வாங்குறது தான் பெட்டர். எக்ஸாம்பிள், 100 ரூபீஸ் பாட்டில் நம்ம வாங்கி அதே 100 ரூபீஸ்க்கு ஷாம்பு பேக்கெட் வாங்கி அளவு பார்த்தோம்னா பேக்கெட்டில் தான் அதிகமாக இருக்கும். கம்ஃபர்ட்டும் அப்படி தாங்க, அதையும் நம்ம சின்ன 3 ரூபீஸ் பேக்கெட்டாக வாங்கினா நமக்கு லாபத்தில் இருக்கும். அதே நம்ம பெரிய பாட்டில் வாங்கினோம்னா அதில் நமக்கு 20-30 ரூபீஸ் லாஸ். அண்ட் தோரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம பேக்கெட்டில் வாங்குறத விட லூஸில் வாங்கினோம்னா அதில் நம்ம 10-15 ரூபீஸ் ப்ராஃபிட்ங்க.